வணக்கம் மக்களே, பிக் பாஸோட நைட் லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எபிசோட்ல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பூர்ணிமா வந்து ஒரு குரலை வித்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மாயா வந்து பூர்ணிமா மேலே தூக்கி நிற்க வைக்கிறேன்றதுல அப்படியே பெட்டிலேருந்து பெறாண்டு உழுந்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு நைட்டில் ட்ரை பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ஒரு இதை இப்படி தான்ப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கரெக்டான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்து நிக்சன் வந்து அதை பண்ண வச்சு அந்த குரலை வித்தையே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணியாவோன்ற முடிவு எடுத்து நைட்டு சூப்பராக வேறு லெவலாக பண்ணி அந்த சாதனையை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதோடய ஃபோட்டோவை நீங்கள் இமேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு என்ன சந்தோஷம்ன்றீங்க? அந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு பூர்ணிமாவோட சந்தோஷம் இருக்குது வேற மாதிரி. அது ஏதோ ஏதோ ஒரு ஃபைட்டில் ஜெயிச்சிட்ட மாதிரி அப்படியே காலை தூக்குறது என்ன, இது பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, பெட்ரூமில் விக்ரம், ஸோ விக்ரம் வந்து மணிக்கிட்ட பேசுகிறாரு. ஸோ நான் அர்ச்சனா கிட்டே போய் சாரி கேட்டேன், அவகிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ அவள் சொன்னது எல்லாமே எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து சொன்னதுக்கப்புறம்லாம் நான் இதை கனெக்ட் பண்ணும்போது அவள் எத்தனையோ வாட்டி என்கிட்ட வந்து சொன்னா பேசினா அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றது. நேற்றே இந்த விஷயத்தை பேசினார், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுகிறார். நான் உணர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொன்னால் அந்த பொண்ணு என் மேலே அஃபெக்ஷன் வச்சு என் மேலே ஒரு கேர் வச்சு அதை பார்த்து சொல்லியிருக்கா அப்படின்றது எனக்கு புரியுது. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து இதை சொல்லும்போது அவளை முத்தம் கொடுத்துருக்காங்க, அவளை தொட்டு முத்தம் கொடுத்துருக்காங்க டிவியில் பார்க்கும்போது. அந்தளவுக்கு கேரிங்காக வந்து அவள் பண்ணுற கேரிங்லாம் கூட மாயா பூர்ணிமா கிட்ட கேரிங்கே இல்லைடா, நீ அந்த அர்ச்சனாவுக்கிட்ட இருந்த கேரிங் கூட மாயா பூர்ணிமா கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதெல்லாமே எனக்கு ஷாக்காக இருந்தது. நான் ஒருத்தரை நம்பி இப்படி ஏமாந்துட்டேன், கூட இருந்தவங்களே குழி பறிச்சிட்டாங்களே, முதுகில் குத்திட்டாங்களே, நான் வந்து ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டா அந்த அன்பு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி அப்படி போயிட்டேன். எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. நீங்களும் பல இடத்துல சொல்லியிருக்கீங்க, அர்ச்சனா சொன்னது தான் இப்போ எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி. அவள் வந்து என்னை இப்படிலாம் பேசணும் அப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொடுத்தா, கேர் பண்ணிக்கிட்டா, நிறைய இடத்துல வந்து என்னை மோட்டிவேட்டும் பண்ணா, நான் தான் தப்பாக நினச்சிட்டு அவள் கூட சண்டைலாம் போட்டேன் அப்படின்னும் போது சொல்லும்போது, இன்னொரு பக்கம் மணிச்சந்திராவும் சொல்லிடுறாரு, அவள் என்கிட்ட வந்து எத்தனை வாட்டி புலம்பிருக்கா தெரியுமா, நான் நல்லது தான் ப்ரோ அவருக்கு சொல்கிறேன், அவருக்கு போனால் புரிஞ்சுப்பாருன்னு நான் பார்க்குறேன், ஆனால் அவர் புரிஞ்சிக்கே மாட்டேங்கிறாரு அப்படின்றது மணிச்சந்திரா கிட்ட வந்து அர்ச்சனா சொன்னதையும் சொல்கிறார். அவள் பல வாட்டி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காடா, நீ தான் கேட்க மாட்டேங்கிற, நானும் வந்து சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறல, அதெல்லாம் நான் சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிய வச்சேன், இப்போ உனக்கு லேட்டாக புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லும்போது, ஆமாம் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனும் அமையல, நான் வந்து அர்ச்சனா கூட சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சுது, பட் அவங்களுக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் அமையல, அமைஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கான சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சது சார், உங்களை பற்றி எதனா நேம் சொல்லும்போது இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாண்டப் பண்ணி நின்று இருக்கலாம், பட் நீங்கள் என்ன அவங்க கூட ஐக்கியம் ஆகிட்டு அதை கூட ட்ராவல் பண்ணது தான் ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்றது தான் உண்மை விக்ரம் அவர்களே அப்படின்றது. இப்போ அர்ச்சனா சொன்னதெல்லாம் புரியுதா, எல்லாம் கேட்டிருந்தாவே போதும் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபஸ்ட்டு வீக்கு வந்து டிசைட் பண்ண மாதிரி விளையாடி இருக்கணும், ஃபஸ்ட்டு வீக் வந்து நான் தனியாக விளையாடணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்கப்புறம் மணிச்சந்திரா கூட மிங்கிலாங்கன்னு அப்படியே ட்ராக் டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிட்டு வேறு மாதிரி போயிருச்சு அதுதான். ஸோ நான் வந்து அவங்க பின்னாடி நின்று எல்லா வாட்டியுமே வந்து உங்களை எதிர்க்கிற மாதிரியே வந்தது பார்த்தீங்களா, தினேஷை எதிர்க்கிற மாதிரியோ மணியை எதிர்க்கிற மாதிரியோ இல்லை அர்ச்சனாவை எதிர்க்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் அமைஞ்சது, பட்டு அவங்களுக்குள்ளேயே எதிர்க்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கணும், அவங்க கேங்கில் இல்லாமல் இருந்தால் அமைஞ்சிருக்கலாம் போல், நான் எதனால் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், பட் கடைசியில் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்து அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டும் இருக்காரு, புரியுது அவரோட இது புரியுது, பட் இப்போ கடந்த ஒரு மூணு நாளாக நீ மூணு வாரமாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கடா, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரமாக சொல்கிறாரு. அதை விட்டுட்டு இதுக்கப்புறம் கேமை ஃபோக்கஸ் பண்ண, அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு. இருந்தாலும் அத்தனை வாரங்கள் தப்பான ஆட்கள் இருந்துட்டுமோ நம்பிட்டுமோ அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருக்குல்ல, அது அவரை ஹெவியாக பாதிக்குது போல், ஒருத்தர் மேலே அன்பாக அஃபெக்ஷன் வச்சோம் ஆனால் அவங்க சப்போர்ட்டியாக நிற்காமல் நம்மளே பின்னாடி கொடுத்துருக்காங்களேன்ற ஒரு வேதனையை வந்து அவரால் தாங்க முடியல போல், அந்த ஒரு ஃபீலிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அக்ஷயாவும் வந்து பேசினா, அர்ச்சனாவோட தங்கச்சி அக்ஷயாவும் வந்து பேசும்போது கூட, நீங்கள் வாய்ஸ் ஓட் பண்ணுங்கள் பேசுங்கண்ணா இதெல்லாம் பண்ணுங்கண்ணா அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது அவள் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது, அவகிட்ட பேச டைம் கிடைக்கலனாலும் அவ்வளோ சூப்பராக பேசினா சூப்பராக சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ரியலைஸ் பண்ணியிருந்தா இந்த கேம் வந்து வேறு மாதிரி போயிருக்கும், அடுத்த லெவல் போயிருப்போம் போல், பட் எல்லாமே என் மேலே தப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா கிட்ட உட்காந்து புலம்பிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார் சரவணன் விக்ரம் அப்படின்றது புரியுது. ஸோ எனிவே என்ன, இப்போயாவது உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் பேசணும் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் டைம் இல்லை, ஏன்னா எலிமினேஷனில் வேறு கொஞ்சம் சிக்கலான கட்டத்தில் தான் விக்ரம் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றது தான் உண்மையான நிலைமை. என்ன பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.